வாட் ஐ வுட் எக்ஸ்பெக்ட் இஸ் ரொம்ப அதிகம் சேலரி அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு 80,000 அந்த மாதிரி இருந்தால் ஓகே தான். ஓன் ஹவுஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சிப்ளிங்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும், அந்த ஃபேமிலியெல்லாம் என்கேஜ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஆப்வியஸாக கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்கிறது வந்து அவங்களே ஏர்ன் பண்ணி அவங்களே தனியாக வாங்கணும்லாம் இல்லை, லைக் அந்த ஃபேமிலி கொஞ்சம் வெல் செட்டில்டாக இருக்கிறது ஒரு இண்டிகேஷன் வந்து அவங்க ஒரு ஓன் ஹவுஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு பார்த்து லைக் ஃபேமிலியாக வந்து அவங்க கொஞ்சம் வெல் செட்டில்டாக இருக்கணும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு பேசிக் இது ஓன் ஹவுஸ் இருக்கணும். மாப்பிள்ளை 100,000 சம்பாதிக்கணுன்றாங்க, கார் வச்சுருக்கணும், சொந்த வீடு வச்சுருக்கணுன்றாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம சம்பாதிக்கவே 29 இந்த மாதிரி ஆயிடுது. ஆனால் கடைசியில் பார்த்தா நாங்கள் சின்ன வயசு மாப்பிள்ளை பார்க்குறோம், 24 அப்படின்றாங்க. 24 நம்ம முதல்ல எப்படி செட்டில் ஆக முடியும்? ஆனால் அவங்க கேட்டால் அது கரெக்டுன்றாங்க, நம்ம கேட்குறது தப்புன்றாங்க. இப்போ இதுவும் வரதாச்ச மாதிரி தான் ஆக்சுவலாக. இப்போ ரெண்டு பேருமே போனால் ஒரு இப்போ லைஃப்பில் இறங்குறோன்னா அந்த பொண்ணும் ஏர்ன் பண்ணோம், நம்மளும் ஏர்ன் பண்ணோம், அதுதான் ஒரு ப்ராப்ளமான அது. ஆனால் இதெல்லாம் வேணும் வேணும் கேட்குறது அது வரதாச்சனன்றது அவங்களுக்கு அது புரியணும். பொண்ணு வீட்டு சார்பாக 90 ஸ்கிப் சார் கூட இருந்தாங்க. ஆனால் மொளை பசங்கள்லாம் பொண்ணு கிடைக்குது, பையில டப்பு இருக்குதா பார்க்குதுங்க, கட்டுக்கட்ட பணம் இருக்குதா பார்க்குதுங்க, பைக் இருக்குதா பார்க்குதுங்க, வீடு வசதியாக இருக்கா பார்க்குதுங்க, பையன் வசதியாக இருக்கானா பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டில் இப்போ யாரும் விசாரிக்க மாட்டாங்க, பையன் வசதியாக இருக்கானா வேலைக்கு போகிறானான்னு பார்க்குறாங்க. அப்புறம் பொண்ணு கொடுத்துட்றாங்க. ஆச்சா ஆ மண்டியில் மயிர் இருக்கான்னு பார்க்குற, சொட்டை இருக்கான்னு பார்க்குறாங்க, தலையை பூச்சி இஸ்து பார்க்குறானுங்க, விக்கா இல்லை சொட்டையா நட்டையா குட்டையா பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற சொந்த வீடியில் ஆனால் அவங்களுக்கு பொண்ணு கிடைக்குது, கிராமத்தில் இருக்கணும் பொண்ணு கிடைக்கும் பார்த்து. நாங்களாம் வந்து கிராமத்தில் தான் இங்கே படிக்கிறோமே, எங்களுக்கு போய் எங்கள் கிராமத்தில் இருக்கும் தான் பொண்ணே கிடைக்கும் பார்த்து. சிட்டியில் இருக்கிறவங்களாம் பொண்ணு கிடைக்குது, ஏன்னா அவங்க சொந்த வீட்டில் அவனுக்கு பொண்ணு கிடைக்குது. இந்த பேண்ட்டை தூக்கி விட்டுட்டு ஏக்கர் ஏறி குச்சி குச்சி பேசுகிறானுங்களே, பொண்ணுல கையை பிடிச்சிக்கிறானுங்களே, அவனுக்கு தான் பொண்ணு கிடைக்குது. டீசெண்டாக போயிட்டு வரவங்களுக்குலாம் பொண்ணு கிடைக்குமா? இப்போ கல்யாணம் பண்ணுறதே கஷ்டமாக தானே இருக்குது. இதில் எங்கே வந்து இந்த டிமாண்டெல்லாம் பார்க்கறது? இப்போ முன்ன மாதிரி அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. மாப்பிள்ளை கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயந்தான். அவன் எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. இந்த என் ஃப்ரெண்டு கூட அங்கே ஒருத்தர் இருக்கார் சீனியர், அவரும் பொண்ணுலாம் தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணுறதே இப்போ பெரிய வேலையாக தான் இருக்குது. ஸோ அதில் டிமாண்டுங்கிறது ஒவ்வொரு அப்ஸ்டக்கல்ஸ் தான், அது மேலே அப்படியே கல் தூக்கி வைக்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றா எனக்கே முடி கூட்டிட்டு தான் இருக்குது. வழுக்க பார்க்குறாங்க தான் லுக்ஸ் எல்லாம். இப்போ நீங்கள் அரேஞ்ச் மேரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லா க்ரைட்டீரியாவும் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அதனால் லுக்ஸு ரொம்ப மெயினாக பார்ப்பாங்க, அப்புறம் காசு பேக்ரவுண்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் லவ் மேரேஜ் பெட்டர். லவ் மேரேஜ்னால் வந்து இப்போ பொண்ணுக்கும் வந்து சில பிரச்சனைகள் இருக்காது, இப்போ நம்ம வரதட்சணை கொடுக்கணுங்கிற பிரச்சனை இருக்காது. ஸோ மாப்பிள்ளைங்கும் போதும் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எதிர்பார்ப்புக்கலாம், லவ் மேரேஜுங்கும் போது ரெண்டுமே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுதுல. ஸோ லவ் மேரேஜ் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். நிச்சயமாக, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேலையில் செட்டில் ஆகி ஒரு 7-8 ஆச்சுன்னா தான் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், அப்போ தான் வந்து ஒரு நல்ல பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம். இல்லைன்னா சும்மா ஒரு இஎம்ஐயில் வாங்கி ஒரு அவங்களுக்கு என்ன லோ பட்ஜெட்டில் போயிடும். நிச்சயமாக அது வந்து ஒரு 34-35 மேலே தான் அது வந்து சாத்தியம் அது. ஆனால் இப்போல்லாம் வந்து ஐடியில் சேர்ந்தாங்க அப்படின்னா 2 இஎம்ஐ வாங்கிடுறாங்க. அந்த வேலையில் இருந்தாங்கன்னா சந்தோஷம். பாவம், நிறைய பேருக்கு இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் வேலையும் லூஸ் பண்ணிவிட்டு இஎம்ஐக்கும் தடுமாறிக்கிட்டு ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. அதாவது இப்போ பொண்ணுங்கள்லாம் வந்து முதல்ல சேல்ரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. சேல்ரி வந்து ரொம்ப ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது பையன் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஹோம்லியாக இருந்தால் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. அவனுக்கு என்ன ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்லாம் முன்னாடி வந்து அந்த பேட் ஹேபிட்ஸ்லாம் இருந்தால் கூடவே கூடாது அப்படின்வாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது, நல்ல ஹேபிட்ஸ் இருந்தால் அந்த பையன் வெளில போகிறது ரொம்ப கஷ்டம்.